ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஃப்ரைடே வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் ராகி சேமியா. எனக்கு ரொம்ப பிடிச்ச சேமியா. இன்றைக்கி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் உதிரி உதிரியாகவும் வந்திருந்தது. இந்த சேமியாவோட ரெசிபி உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், ரெசிபி போஸ்ட் பண்ணுறேன். இட்லி தோசை மாவு தீந்துருச்சு, அதுக்காக வந்து இன்றைக்கி அரிசி ஊற வைக்கிறேன். அரிசி ஆல்ரெடி ஊற வச்சிட்டேன், இப்போ வந்து உளுந்து ஊற வச்சிடலாம். நான் பொட்டு உளுந்து தான் எடுத்திருக்கேன். நாங்கள் ஃபஸ்ட்லேருந்தே இந்த உளுந்து தான் யூஸ் பண்ணுறோம், அதனால் நான் இப்போயும் கூட இதே தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த டம்ளரில் 5 டம்ளர் அரிசிக்கு 1 1/2 டம்ளர் உளுந்து எடுத்திருக்கேன். இந்த உளுந்து நீங்கள் அரிச்சு தான் யூஸ் பண்ணணும், ஏன்னா இதில் மண் கல் எல்லாமே இருக்கும். இது வந்து ஃபில்டர் பண்ணாமல் டைரெக்டாக வரனால வந்து எல்லாமே இருக்கும். இதை வந்து நீங்கள் அரிச்சு தான் யூஸ் பண்ணிக்கணும். இப்போ வெந்தயம் ஊற வச்சுக்கலாம். நான் கொஞ்சம் கூட அதிகமாக வெந்தயம் ஊற வைப்பேன். எப்போவுமே கொஞ்சம் ஹீட் அதிகமாக இருக்கிறதுனால வெந்தயம் கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணுவேன். வெந்தயம் 1 1/2 டம்ளர் அளவுக்கு எடுத்துக்கிறேன். இது நல்லா கழுவிட்டு இந்த டம்ளரில் 1 டம்ளர் தண்ணி பிடிச்சி வைக்கணும், ஏன்னா வெந்தயம் நல்லா உப்பி வந்துடும். அதனால் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி பிடிச்சி வைக்கிறேன். என்னோடய டெய்லி ரொட்டீன் ஒர்க்கில் வந்து இது முக்கியமான ஒரு ஒர்க். இவங்களுக்கு ஃபுட்டு கொடுக்குற ஒர்க். இவங்க நாங்கள் வளர்த்துற பெட்ஸ், மீன் குட்டீஸ் அப்படி தான் நான் எப்போவுமே கூப்பிடுவேன். இந்த பிளாக் 2 பேரும் நான் வரதுக்கு முன்னாடி இருந்தே இங்கே இருக்காங்க. ஒயிட் வந்து நான் வாங்கினது விட்டது. நம்ம எங்கே போனாலும் இவங்க நமக்காக வீட்டில் வெயிட் பண்ணுறாங்கிற தாட் வந்து எனக்கு எப்போவுமே இருக்கும். இன்றைக்கி ஃப்ரைடே, நான் வந்து மருதாணி வைப்பேன். மோஸ்ட்லி ஃப்ரைடே வந்து மருதாணி கைக்கு வச்சுருவேன். இந்த ஃப்ரைடேவும் வைக்கலாம்னு சொல்லி பறிக்க போகும்போது செடியில் நிறையா பூ பூத்துருந்தது, ஸோ தட் உங்களுக்கு கவர் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் எடுத்திருக்கேன். இந்த செடி வந்து அவ்வளோ பூ பூக்குங்க. ஐ திங்க் சம்மர்லன்னு நினைக்கிறேன். அப்போ வந்து நிறைய பூ இருக்கும், செடி ஃபுல்லாகவே பூவாக இருக்க மாதிரி இருக்கும். நான் கண்டிப்பாக அப்போ உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். நான் சாமிக்கெல்லாம் இந்த பூ தாங்க எப்போவுமே யூஸ் பண்ணுவேன், வெளியிலேருந்துலாம் வாங்கறது இல்லை. இது மருதாணி செடி, நான் எப்பவும் இதுலேருந்து தான் மருதாணி பறித்து யூஸ் பண்ணுவேன். இது மருதாணி பூ, ரொம்ப வாசனையாக இருக்கும். இதுவும் சீசன் இல்லை இப்போது, இன்னும் கொஞ்ச நாளில் வந்து செடி ஃபுல்லாக பூவாக இருக்கும். இங்கே வாசனை அந்த சைடு போனாவே அவ்வளோ வாசனை அடிக்கும், நல்ல வாசனை கொடுக்கும். பூ வந்துட்டு இந்த மாதிரி காய் வந்து செடி ஃபுல்லாகவே காய் வந்துடும். அப்போ வந்து இந்த இலை செவக்காதுன்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க, ஆனால் எனக்கு அது தெரியல அந்த அளவுக்கு. ஆனாலும் நாங்கள் வந்து மரத்தை வந்து ஃபுல்லாக அரைக்கி விடுவோம், அது ஃபஸ்ட்லேருந்து வளர்ந்து வர மாதிரி. நான் வந்து கைக்கு யூஸ் பண்ணுவேன். கைக்கு யூஸ் பண்ணிட்டு மீதி இருந்தால் தலைக்கு போட்டு குளிச்சுப்பேன். உங்களுக்கு வந்து பொடுகு அதிகமாக இருக்குன்னு நீங்கள் கவலைப்படுறீங்களா? பார்த்துட்ருக்க யாராவது பொடுகு அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் மருதாணி 2-3 டைம் யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். நீங்கள் நிறைய யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து பொடுகு வந்து போகவே இல்லை எங்களுக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக மருதாணி யூஸ் பண்ணி பாருங்கள். நான் வந்து யூஸ் பண்ணி எனக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் கிடச்சிது, அதனால தான் சொல்கிறேன். எனக்கு என்னென்னமோ போட்டு பார்த்தா எனக்கு பொடுகு போகவே இல்லை. நான் மருதாணி 2-3 வீக்ஸ் தான் போட்டிருப்பேன், எனக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது. மருதாணி தேய்ச்சி குளிக்கிறது ரொம்ப கூலிங். நீங்கள் கோல்டு இருந்ததுன்னா பண்ணிடாதீங்க அது மாதிரி. இப்போ கொஞ்சம் கூலிங்காக தான் இருக்குது கிளைமேட். உங்களுக்கு எப்படி வந்து டைம் கரெக்டாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இதை யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக தெரியும். முத்தின தலையாக பறித்து யூஸ் பண்ணுங்கள். கொழுந்தா பறிச்சிட்டிங்கன்னா நீங்கள் கையில் வைக்கவே முடியாது, வலுக்கி வலுக்கி கீழே விழும். இது வந்து போதும். நான் இது மறந்து நெயில் பாலிஷ் வச்சுட்டேன், இப்போ அதை வந்து ரிமூவ் பண்ணணும். எப்போவுமே நகக்கண்டில் மருதாணி போகிறதுக்குள்ளே அடுத்த டைம் வச்சுருவோம் மருதாணி. அண்ட் இதோட மினி கார்டன், இதில் கொஞ்சம் பூ பூத்திருந்தது, அதை எல்லாமே பறிச்சிடலான்னு சொல்லிட்டு தான் இங்கே வந்தேன்.
இந்த இடம் என்னோட ரொம்ப ஃபேவரட்டான பிளேஸ் எங்கள் வீட்டில். எப்போலாம் டல்லாக இருக்கோமோ இல்லை ரொம்ப வந்து லோவாக ஃபீல் பண்ணுறோமோ அப்போலாம் இந்த மாதிரி இடத்துல வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணால் ரொம்ப மனசுக்கு நிம்மதியாக இருக்கும். இது எல்லாமே நான் சின்ன சின்னதாக ஆசையாக வளர்த்துற செடிகள் தான் எல்லாமே. இது வந்து பீர்க்கங்காய் செடி, இப்போ தான் வந்து பிஞ்சு வந்துட்டுருக்கு. அண்ட் அங்கே இருக்கிறது வெண்டைக்காய். சின்ன சின்ன செடி கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுருக்கேன். இந்த இடத்துல எவ்வளோ வைக்க முடியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பூச்செடி காய்ச்செடி அதெல்லாமே வச்சுருக்கேன். சீத்தா மரம், பப்பாளி மரம் எல்லாமே இருக்கு. இது நாட்டு வித்து. இந்த வெண்டைக்காய் ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இப்போ எவ்வளோ பெரிய வெண்டைக்காவாக இருக்குது ஆனால் இது பிஞ்சு தான் இன்னும். இது ஓரளவுக்கு திரண்டுருச்சு, அதனால் நான் பறிச்சிட்டேன். நம்ம ஒரு செடி வச்சு அந்த செடியிலேருந்து ஒரு பூவோ காயோ வந்து அதை நம்ம யூஸ் பண்ணோம்னா அதுலேருந்து கிடைக்கிற சந்தோஷமே தனி சந்தோஷங்க. எனக்கு வெண்டைக்காய் புளிக்குழம்பு ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் இந்த வெண்டைக்காயில் வைக்கிற புளிக்குழம்பு ரொம்ப பிடிக்கும். பாருங்க எவ்வளோ பெரிய காய். இது கத்திரிக்காய் செடி. இந்த காயும் ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இது பிஞ்சாக இருக்குது. கண்டிப்பாக இதுலேருந்து வர காயில் உங்களுக்கு ரெசிபிஸ் கண்டிப்பாக போடுறேன். இது இன்னொரு வெண்டைக்காய் செடி, சேம் அதே நாட்டு வித்து தான், ஆனால் பிஞ்சாக இருக்குது. இப்போ தான் பூ விட்டுட்டுருக்கு, இன்னும் கொண்மேட்டு தான் காய் வரும். இது பூசணிக்காய் செடி. பூசணிக்காய், பரங்கிக்காய் ஒவ்வொரு சைடு ஒரு மாதிரி சொல்கிறாங்க. ஆரஞ்சு கலரில் இருக்கும் இல்லைங்க அந்த காய். இது நிறைய பூ பூத்துது, இப்போ தான் வந்து பிஞ்சு விட ஆரம்பிச்சிருக்கு. இது பூசணிக்காய் பிஞ்சு விட்டுருக்கு. இப்போ மருதாணி வந்து நான் மிக்சியில் தாங்க அரைச்சேன், அரைச்சி எடுத்தாச்சு. என் கையில் எப்போவும் மருதாணி இல்லாமல் இருக்காது. என்னோடய நகத்தில் வந்து மருதாணி போகிறதுக்குள்ளே நான் அடுத்த டைம் மருதாணி வச்சுருவேன். நீங்களும் குழந்தைகள் இவங்களாம் இருந்தாங்கன்னா அடிக்கடி வச்சு விடுங்க. இப்போ நம்மளோட மருதாணி ரெடி. நான் கைக்கு நெயில் பாலிஷ் ரொம்ப ரேராக தான் வைப்பேன். நேற்று கலர் பிடிச்சிருந்தனால வச்சுட்டேன். இப்போ அதை ரிமூவ் பண்ணிட்டு மருதாணி வச்சிட்ருக்கேன். இந்த வெள்ளிக்கிழமை நான் கைக்கு மருதாணி வச்சுட்டேங்க. அடுத்த வெள்ளிக்கிழமையிலேருந்து நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். பொம்பளை பிள்ளைங்க கைக்கு வெள்ளிக்கிழமை அன்றைக்கு மருதாணி வச்சா வீட்டுக்கு ஐஸ்வர்ய பெருகுங்கிற ஒரு சம்பிரதாயமும் இருக்குது. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். இந்த ஃப்ரைடே விலாக் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம் நான் நம்புகிறேன். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை தட்டி விடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வ்ளாகில் உங்களாரையும் சந்திக்கும் வரை நன்றி.